ஹாய் சில்ட்ரன் இப்போ நாம இந்த லெசன் ஃபுல்லாவே நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரி இப்போ இந்த புக்க்க்கு பின்னாடி அதாவது இந்த லெசெனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் एक्सरसाइजेस இப்போ கம்ப்ளீட்டா நாம வந்து இப்போ பார்க்க போறோம் ஓகேவா அத நான் உங்களுக்கு இப்போ படித்து காமிக்க போறேன் சரி அத உங்களுடைய சயின்ஸ் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க கனெக்ட் தி एनिमल्स டு தேர் ஹோம்ஸ் பை ட்ரோயிங் லைன்ஸ் சரி இப்போ லெஃப்ட் சைடில் ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது ரைட் சைடில் அனிமல்ஸ் இருக்குது சரி இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்குது தட் ஈஸ் ஹாலோஸ் அப்படின்னு சொல்கிறது ஸோ எதனோட ஹாலோஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா உட்பேக்கர்னுடைய ஹாலோஸ் அடுத்து செகண்ட் ஒன் கவுனுடைய அந்த வீடு அது பேர் வந்து ஷெட் அடுத்து தேர்ட் ஒன் டாகோட வீடு அடுத்தது ஒரு நெஸ்ட் கொடுத்துருக்காங்க அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேரோவினுடைய நெஸ்ட் அடுத்து லாஸ்ட் சிங்கத்தினுடைய குகை சிங்கத்தினுடைய குகை என்ன சொல்வோம் டென் ஆர் த அனிமல்ஸ் இன் தர்ஹோம்ஸ் பூட்டிய டிக்மார்க் இஃப் தே ஆர் அண்ட் ஏ கிராஸ் மார்க் இஃப் தே ஆர் நாட் அதாவது இப்போது அனிமல்ஸ் அதனுடைய வீடுகள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக இருக்கிறது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா டிக் பண்ண போகிறோம் தப்பாக இருக்கிறது வந்து கிராஸ் அதாவது ஃபால்ஸ் அந்த மார்க் வந்து நம்ம பண்ண போகிறோம் சரியா சரி இதில் ஃபால்ஸாக இருக்கிறது என்னது கேட்டு ஸோ அது வந்து கேட்டோட வீடான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அடுத்தது தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க டாங்கி டாங்கிக்கு கொகை கொடுத்துருக்காங்க அதாவது டென் தென்னில் வந்து என்ன இருக்கும் சிங்கம் தான் இருக்கும் இல்லையா ஸோ இங்கே வந்து டாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கிராஸ் மார்க் அதாவது ஃபால்ஸ் அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா டாகனுடைய வீடு இருக்குது ஆனால் நம்ம கோட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ரைட் டி ஃபார் த டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் டபுள்யூ ஃபார் த ஒயில்டு அனிமல்ஸ் ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸை டி கேபிட்டல் டீன்னு மென்ஷன் பண்ண போகிறோம் ஒயில்டு அனிமல்ஸை கேபிட்டல் டபுள்யூவில் நாம் மென்ஷன் பண்ண போகிறோம் சரி ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் என்னது கவு ஸோ கவு வந்து ஒரு டொமஸ்டிக் அனிமல் டாகு டொமெஸ்டிக் அனிமல் கேட் டொமெஸ்டிக் அனிமல் டீர் வயல்டு அனிமல் கோட் டொமெஸ்டிக் அனிமல் எலஃபண்ட் வயல்டு அனிமல் காக் டொமஸ்டிக் அனிமல் லயன் வைல்ட் அனிமல் கனெக்ட் த அனிமல்ஸ் டு தர் யங் ஒன்ஸ் அண்ட் தேர் ஹோம்ஸ் பை டிராயிங் லைன்ஸ் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க அதனுடைய யங் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனுடைய ஹோம்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம மூணுமே நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹென் ஹென்னோட யங் ஒன் சிக்கு அது மாதிரி ஹாஸு அடுத்த லயன் வந்து கப்பு ஃபிஷ் ஃபிஷ்ஷோட யங் ஒன் அடுத்தது டென் இருக்கு அடுத்தது ஒரு பாண்டு இருக்கு ஃபிஷ் இருக்கும் அடுத்தது ஹாஸ்னுடைய வீடு ஸ்டேபிள் இருக்கு அடுத்தது வந்து கூப் அதாவது என்னோட வீடு கூப் இருக்கு ரைட் ஒன் ஃபார் த அனிமல்ஸ் தட் லீவ் ஒன்லி இன் வாட்டர் அதாவது ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண போகிறோம் வாட்டர் அனிமல்ஸை ஒன் ஓகே ரைட் டூ ஃபார் த அனிமல்ஸ் தட் லீவ் ஒன்லி ஆன் லேண்ட் அதே மாதிரி நிலத்தில் லேண்டில் இருக்கிற அனிமல்ஸை வந்து நம்ம டூ அப்படின்னு மென்ஷன் பண்ண போகிறோம் ரைட் த்ரீ ஃபார் த அனிமல்ஸ் தட் லீவ் போத் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர் த்ரீ அப்படிங்கிறது லேண்ட்லேயும் வாழறது வாட்டர்லேயும் வாழ்கிற அனிமல்ஸை த்ரீன்னு சொல்ல போகிறோம் ஸோ ஒன் அப்படின்னா வாட்டர் அனிமல்ஸ் டூ அப்படின்னா லேண்ட் அனிமல்ஸ் த்ரீனா போத் லேண்ட் அண்ட் வாட்டர் அனிமல்ஸ் ஓகே சரி ஃபஸ்ட்டு வந்து கிராப்பு ஸோ இது ரெண்டுத்துலையுமே வாழணும் ஸோ த்ரீ எலஃப் அண்ட் டூ அடுத்து ஃபிஷ் வந்து வாட்டரில் மட்டும்தான் ஸோ ஒன் அடுத்து டர்டில் ரெண்டுத்திலையுமே வாழணும் ஸோ த்ரீ டால்ஃபின் ஒன் கேட்டு டூ அடுத்தது காக்கு வந்து டூ அடுத்தது என்ன ஃப்ராக் இது வந்து ரெண்டு இடத்துலையுமே இருக்கும் ஸோ அது வந்து த்ரீ அதே மாதிரி கிரேன் ஸோ கிரேனும் வந்து ரெண்டு இடத்துலையுமே இருக்கும் த்ரீ அப்சர்வ் த ஃபார்மர்ஸ் ஹவுஸ் வாட் அனிமல்ஸ் டு யூ சி ஸோ இப்போ இந்த படத்தில் என்னென்னலாம் அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு எழுத போகிறோம் சி ஹார்ஸ் கவ் டாக் பிளாக்ஸ் லேம்ப் அண்டி ஏ காக் நேம் த யங் ஒன் ஸோ படம் கொடுத்துருக்காங்க அதோட பேர் எழுத போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவோட எங் ஒன் கொடுத்துருக்காங்க கேஃப் சிஏஎல்எஃப் அடுத்து செகண்ட் ஒன்று சிக் தேர்ட் ஒன் கிட் கோட்டோட எங் ஒன் வந்து கிட் சூஸ் த ரைட் வேர்ட் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் ஸோ எலிஃபென்ட்ஸ் பற்றி த்ரீ கொஸ்டின்ஸு கேட்டிருக்காங்க இதில் ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்குது இதில் ஒரு ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ எலிஃபெண்ட்ஸ் எ ட்ரங்க் ஸோ எலஃபெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் துதிக்க இருக்குது அடுத்து டஸ்க் ஆர் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் டீத் இதில் டஸ்கா ட்ரங்கா அதனுடைய டீத்தாக சொல்லியிருக்காங்கன்னா டஸ்க் அடுத்து தே ஹாவ் ஸ்மால் ஐஸ் அண்டு லார்ஜ் இயர்ஸ் அதனுடைய காதுகள் எப்படி இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ ஸ்மாலா லார்ஜா லார்ஜ் இயர்ஸ் match the animals with the name of their young ones அதே மாதிரி animals அதோட young ones name வச்சு நம்ம match பண்ணப் போரும் so donkey கு வந்து foal cow calf sheep lamb goat kid hen chick write some animals and their uses so animals அதனுடைய uses கவுனுடைய யூஸ் என்ன மில்க் டங் ஹார்ஸ் ஹார்ஸ் ரைடிங் டாங்கி கேரி லோட்ஸ் கோட் மில்க் மீட் ஷீப் ஹுல் ஹென் எக் அண்டு மீட் ஆன்சர் தி ஃபாலோவிங் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் பெட் அனிமல்ஸ் பெட் அனிமல்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க சம் டொமெஸ்டிக் அனிமல்ஸ் லிவ் வித் அஸ் அண்ட் ஷேர் அவர் லைஃப்ஸ் தே ஆர் கால்டு பேட் அனிமல்ஸ் ஸோ பெட் அனிமல்ஸ்னால் நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு முழுவதுமாக வரக்கூடிய அனிமல்ஸ் செகண்ட் ஒன் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெட் அனிமல்ஸ் என்னென்னலாம் பெட் அனிமல்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ பெட் அனிமல்ஸாக ரேபிட் டாக் கேட் ஸோ இதெல்லாம் வந்து பெட் அனிமல்ஸ்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் தேர்ட் ஒன் ரைட் த டைப்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ்னுடைய டைப்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க Domestic animals are classified into two types. They are one is the pet animals, second one is the farm animals. Define farm animals. Answer some domestic animals help us in our farm work. They are called farm animals. Farm work use animals on the farm animals. சட்டியின்னுடுக்கு so, you know, examples வந்து cow, goat, sheep, horse, hen, donkey. fifth one What is your favorite pet animal? உனக்கு you புடிச்சம் know, animal வந்து எது? அப்படின் கேட்டிருக்காங்க. Answer My favorite pet is a dog. I love dogs because they are friendly and cute. They are also loyal to the owners. But most of all, தே கேன் பி அ கிரேட் ஃப்ரெண்ட் வென் ஐ ஆம் லோன்லி ஸோ டாக் வந்து நம்மளோட பெட் அனிமல்ஸாக நம்ம வந்து இதில் எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட் ரொம்ப அழகாக இருக்குது எப்பவுமே அந்த முதலாளிக்கு வந்து நம்பிக்கை நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் அது வந்து இருக்கும் முதலாளி கூடவே வந்து இருக்கும் முதலாளி சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வந்து இந்த டாக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஃபில் இன் த ரைட் word சரி one ஒன் பார்க்கலாம் தி animal அனிமல் வந்து என்னது so ஸோ அந்த slowest தான் நம்ம எழுதணும் சரி அதை தான் நம்ம ஃபில் பண்ணணும் அடுத்து second one giraffe என்னது the tallest animal cheetah the fastest animal